முன்னம் ஏழு ஜென்மம் ஏங்கினேன் வாவெண்ணிலா
கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானதே புதிய கோலமே விழிகள் யாவிலும் வண்ணஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே வணக்கம். வணக்கம். இனிய மாலை பொழுதில் வெள்ளி விழா நாயகன் மோகன் அசர்களுக்கு சார்பாக உங்களை மனமாற அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஸ்மெல் சிங்கர்ஸ் பார்வையில் எங்கள் வெள்ளிவிழா நாயகன் மோகன் அவர்களை எப்படி ரசிக்கிறார்கள் என்பதற்காக மக்கள் பார்வைக்கு இதை கொண்டு வருவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இதற்கு ஒரு கவித்துவம் மிகுந்த ஒரு கவிஞரை அழைக்கலாம் என்று நினைத்தோம். அதற்கு பாட்டுக்கோறு புலவன் பாரதியின் வாரிசாய் முறுக்கு மீசை கொண்டு எங்கள் பாட்டுக்கோறு தலைவன் மோகன் அவர்களின் புகழ் பாட வந்த கவிஞர் இவர். தேன் தமிழில் சொல்லெடுத்து தீந்தமிழில் கவிதை வடித்தும் நேசம் கொண்ட பாச கவிஞர் இவர். தேன் தமிழில் சொல்லெடுத்து தீந்தமிழில் கவிதை வடிக்கும் நேசம் கொண்ட பாச கவிஞர் இவர். சமூக அவலங்களை கண்டு வெடிக்கும் போதும் மோகன புன்னகை மோகன் அவர்களின் பாடல்களை ரசிக்கும் போதும் எண்ணத்தில் என்றும் இளமையான கவிஞர் இவர். சமூக அவலங்களை கண்டு வெடிக்கும் போதும் மோகன புன்னகை மோகன் அவர்களின் பாடல்களை ரசிக்கும் போதும் எண்ணத்தில் என்றும் இளமையான கவிஞர் இவர். இதே கோயில் நாயகன் மோகன் அவர்களின் நினைவுகளை நம்மிடம் சொல்ல இதய நோயில் இருந்து மீண்ட பீனிக்ஸ் பறவை இவர். இதே கோயில் நாயகன் மோகன் அவர்களின் நினைவுகளை நம்மிடம் சொல்ல இதய நோயில் இருந்து மீண்ட பீனிக்ஸ் பறவை இவர். வாருங்கள் கவிஞரே, நிகழ்வை நெறிப்படுத்தி தாருங்கள். திரு கவிஞர் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசை பறவைகளுக்கு வேடந்தாங்களாய் விடுந்திருக்கின்ற வெள்ளி விழா நாயகன் மோகன் ரசிகர்கள் குழுமம் சார்பாக நம் வளரும் கலைஞர்களை சுமுல் சிங்கராக பல்வேறு நாயகர்களுடைய குரலை பல்வேறு பாடல்களுடைய குரலை அன்றாடம் பதிவேற்றி தன் திறமைகளை வெளிப்படுத்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பாட்டு போட்டிகளிலும் மேடை நிகழ்ச்சிகளிலும்
தங்கள் இசை திறமையை வெளிப்படுத்திய எல்லா பாடல்களையும் ஒரு புள்ளியில் நிறுத்திய ஆர்வீர் அண்ணன் ஏ ஜி கருணாகரன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த வெள்ளி விழா நாயகன் ரசிகர் குழுமத்திற்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த அமர்விலே அவர்களுடைய ரசிகர்கள் குழுமம் உறுப்பினர்கள் யாரும் பங்கேற்காமல் நாம் அந்த வெள்ளி விழா நாயகனை எப்படி ரசிக்கிறோம், பாடல் மூலம் எப்படி உணர்ந்து பாடுகிறோம், இதை மக்களிடம் எப்படி உணர்வு பூர்வமாக கொண்டு செல்லுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முகநூலிலும் யூடியூபிலும் 126 நாடுகளில் கணினி மூலமாகவும் லேப்டாப் மற்றும் மொபைல் போன் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி ரசிகர்களுக்கு இந்த அமருக்கு வந்திருக்கு எல்லா பாடல்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆர்வீர் அண்ணன் மோகன் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ பொதுநலத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். சென்னை பெருவெள்ளத்திலே தவிழ்த்த பொழுதும் கஜா புயல் புரட்டி போட்ட பொழுதும் பட்டுக்கோட்டை அருகிலே சென்று அந்த குடிமக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் பாட்டில், பிஸ்கட், மருந்து மாத்திரைகள், போர்வைகள் என்று கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு சிவ கடாட்சம் உள்ளவன் சிவ பக்தனாக இருந்தால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்வார். சக்தி கடாட்சம் உள்ளவனாக இருந்தால் ஒவ்வொரு அமாவாசை இரவும் மலையனூருக்கு செல்லுவார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். மோகன் சாருடைய பிறந்த தினம் மே 10. அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது போல, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருவது போல, ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி வரும் பொழுது இந்த ரசிகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏழை எளிய மக்கள், முகவரி இல்லாதவர்கள், முகவரி தொலைத்தவர்கள், பிணியினால் வீட்டில் இளைஞர்களால் கைவிடப்பட்டு சாலையோரங்களில் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த நீங்க ஒரு மனிதனிடம் நகையை கொடுத்தால் போதாது என்பான், பணத்தை கொடுத்தால் போதாது என்பான், உணவை கொடுத்து பாருங்கள் போதும் என்பான். அப்படி போதும் என்கிற அளவுக்கு அந்த ஏழைகளுடைய வயிற்றை குளிர வைத்து அவர்களுடைய வாழ்த்தே நம்மளுடைய இளம் கதாநாயகன் தோற்றம் கொண்ட மோகன் சார் அவர்களே, ஒரு மனிதனுடைய பூரண வாழ்வு ஜாதகப்படி 120 என்பார்கள். அந்த உச்சத்தை தொட நம்மளுடைய உச்ச நேரம் செல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த வளரும் கலைஞர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கருணாகரன் அவர்கள் சொன்னது போல் இதய நோயால் நான் பாதிக்கப்பட்டேன் சென்ற ஆண்டு. அண்ணன் தான் நான் சார்ந்த இயக்கத்திற்கு தகவல் தலைமைக்கு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து என்னை மீட்டெடுத்தது. அது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அந்த இதய நோயிலே மாத்திரை எனக்கு 25% தான். நான் பாடகர் அல்ல, ஆனால் சுமிலரும் சார் மேகலும் பாடியிருக்கிறேன். நான் நடிகர் அல்ல, டிக்டாக்கிலே நடித்திருக்கிறேன். நான் நாடக ஆசிரியர் அல்ல, ஆல் இண்டியா ரேடியோவில் 16 நாடகங்கள் திருச்சியிலே அமைத்திருக்கிறேன். காமராஜர் அரங்கம் தேடி நான் ஓடியதில்லை, ஆல் இண்டியா ரேடியோவில் இளைஞர் அரங்கில் 2 கவிதைகளை அரங்கேற்றி இருக்கிறேன். அடுத்து இந்த பாடலுடைய மருத்துவ குணம் என்னை 50% மருந்து மாத்திரை, 50% இசைதான் கொண்டு வந்தது. பெருமாளை எழுப்ப ஒரு சுப்பிரபாதம் தேவைப்படுகிறது, ஐயப்பனை எழுப்புறதுக்கு அறிவராசனம் தேவைப்படுகிறது, பெருமாளை உறங்க வைக்க சுப்பிரபாதம் தேவைப்படுகிறது, ஐயப்பனை உறங்க வைக்க அறிவராசனம் தேவைப்படுகிறது. அதனால் பாட்டு நம்மோடு கலந்த ஒன்று. மோகன் சார் அவருடைய படங்களிலே பாடல் எப்படி இருக்கும் என்பதை எல்லாமே நாம் அறிந்தது. 15,000 அடி படத்தினுடைய நீளம் என்றால் 2,500 அடிக்கு பாடல் இருக்கும், 2,500 அடிக்கு சண்டை காட்சிகள் இருக்கும், 2,500 அடிக்கு நகைச்சுவை இருக்கும், மீதி உள்ள 7,000 அடியில் திரைக்கதை வந்து படத்தை முடித்துவார்கள். இது படத்தின் ஃபார்முலா. கவிக்கு அப்துல் ரஹ்மானிடம் தான் கேட்பார்கள்,
நீங்கள் கவிதை எழுத எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று. அப்பொழுதுதான் கவிக்கோ சொல்லுவார், நேரங்கள் தான் என்னை தேர்ந்தெடுக்கும், அப்போதுதான் அந்த கவிதை சிசேரியனாக இருக்காது, இயற்கையாக என்னால் பிரசவிக்க முடியும் என்பது போல அந்த காலம் அமைப்பு மோகன் சாரை அழகாக தூக்கி உச்சத்திலே வைத்தது. ஆகவே அவருடைய பாடல்களை நானும் அண்ணன் கருணாகரன் அவர்களும் தமிழ்நாட்டில் செல்லாத இடங்களே இல்லை. முதலில் நாங்கள் சார்ந்த இயக்க பாடல்கள் 10-11 மணி வரைக்கும் ஒழித்து கொண்டிருக்கும் காரிலே. திருப்பி நாங்கள் தேனி என்ன, கம்பம் என்ன, குமிழி என்ன, ரிட்டன் எந்த ஊருக்கு போனாலும் மோகன் சார் பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும். அது எங்களோடு இரண்டர கலந்த ஒன்று. இன்னைக்கும் லட்சக்கணக்கான லாரிகள், பேருந்துகள், கார்களில் இளையராஜாவும் எம் எஸ் விஸ்வநாதனும் எஸ்பி பாலுவும் பாடி தீர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இரவுகளை தாளாட்டுவது அவர்கள்தான். நம்மளுடைய காலத்தில் 80களில் உங்கள் விருப்பம், நீங்கள் கேட்டவை, தேன் கிண்ணம், இப்படிதான் தலைப்புகளிட்டு பாடல்கள் நம்மளை தேடி வரும். ஒளி நாடாக்களில் பதிவு செய்து அதை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். இப்பொழுது எல்லாருமே பாடல்களாகிவிட்டதால் உங்கள் குரலை கேட்க நானும் ஆவலாக இருக்கிறேன். நாம் ஒரு நல்ல திறமையான பாடல்களை இங்கே வழங்கிய அண்ணன் கருணாகரன் அவர்களுக்கும் வெள்ளிவிழா நாயகன் மோகன் சார் அவர்களுக்கும் அந்த ரசிகர் குழுமத்தினருக்கும் அவர்களை திசை நோக்கி வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே முதல் பாடலை அரங்கேற்ற சாய் நித்யா யாது ஜோடி பாடலை பாட இங்கு அரங்கத்திற்கு அழைக்கிறேன். சாய் நித்யா அவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக பாடல்களை பாடியிருக்கிறார். இதில் என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய குடும்ப இரத்த உறவு, எம்ஜி சக்கரபாரனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர். அது மாத்திரமல்ல, இவரோடு இணைந்து பாடுவது இவரது செல்ல மகன் யாது, வெறும் 9வது வகுப்பு படிக்கின்ற மாணவர். மூர்த்தி சீர்தானாலும் கீர்த்தி பெறுது என்பார்கள். மாணவரான இவர் புதிய தொலைக்காட்சிகளிலும் தன்னுடைய திறமையை வழங்கி இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமுதம் பருக, அள்ளி தருக, ஆற்றலோடு வருக, சாய் நித்யா யாது இருவரையும் வணங்கி மன்றத்திற்கு வரவேற்கிறேன். Thank you, thank you. Ndadarina Ndadari Dare darara Pattu thalaivan பாடினால் பாட்டுதான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுதான் பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுதான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுதான் சேர்ந்த போது சேர்த்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுது இங்கு உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினான் பாட்டுதான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுதான் காதல் பேசும் தாழம்பூவே ஓவியம் ஆனதே கைகள் மீது நேரம் ஓவியம் போல் ஆடிடும் கோ பாடிடும் பூங்குயில் மார்பிலே ஆடுதானே தாளாட்டும் நிலவு பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கேட்டு ரசிப்பேன் தாளமே போட்டுத்தான் சொன்ன போது சேர்த்து சொல்லுதேன் சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கேட்டு ரசிப்பேன் தாளமே போட்டுத்தான். தேங்க்யூ, தேங்க்யூ. அற்புதமா காதலிய தேன் பாய்ந்தது. அள்ளி தந்த உங்கள் இருவருக்கும் இந்த மோகன் சாருடைய ரசிகர் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தம்பிக்கு நல்ல குரல் வளம் உள்ளது, வளர்கின்ற வயசு, குரல் உடையும், பயிற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள். பொதிகையில் கால் வைத்த நீங்கள் பொதிகை மலை மேலே புறப்படும் தென்றலாய் மேலும் மேலும் நீங்கள் வர வேண்டும். மோகன் சாரே மீண்டும் ஒரு படம் நடிக்க வேண்டும், அதற்கு நீங்க பாட வேண்டும் என்று மூத்தோர் சார்பாக ஆசைகளை தெரிவித்து, அடுத்ததாக திருமதி நித்ரா சுபேல் அவர்களுடன் இணைந்து பாட வருபவர் செல்வி லோகவாணி. இருவரும் தங்களுடைய பாடலை அள்ளி அள்ளி தருக, நாங்கள் அமுதத்தேன் பருக. நன்றி சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பாடுங்க, கேக்குது. I'm tired.
கண்டிப்பாக குழலுவதும் கண்ணனுக்கு உங்களுடைய குழல் இசை கேட்டே இருக்க வேண்டும். மீட்டுக்குள்ள பாடுறீங்க, அந்த ஹை பிச்சு லோ பிச்சு, ஹை பிச்சு போனா கூட அந்த ரிதம் தாண்டாம வந்ததுக்கு பாடாம சந்தத்துக்கு பாடிட்டீங்க, மிக அற்புதமாக இருந்தது. அது மெல்ல திறந்தது கதவுல ஒரு குறிப்பு என்னன்னா, இரண்டு இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் அண்ணன் இளையராஜா அவர்களும், அந்த முத முத ரெண்டு பேரும் அந்த பிரசாத் ஸ்டுடியோல உட்காரும் பொழுது இளையராஜா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாராம். அப்ப எம் எஸ் பக்கத்துல போயிட்டு, என்ன தம்பி எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னாராம். இல்ல நான் அந்த இசையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எம் எஸ் அண்ணன் பழக்கம் என்னன்னா, பக்கத்துல ஒரு தபேலாக்காரர் இருப்பாரு, ஒரு கிட்டார் இருப்பாரு, ஹார்மோனியம் அவரே வாசிப்பாரு, சந்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எதிரில் கவிஞர் சந்தை வாங்கிட்டு இருப்பாரு, அவர் சந்தை தூக்கி போட்டுட்டு இருப்பாரு வாலியோ கண்ணாசனா. அதுக்கப்புறம் அது ஒரு டப்பிங் வச்சு பாடுவாங்க, அதுக்கப்புறம் நேரடியாக டிஎம்எஸோ ஜெயசுதாஸோ எஸ்பிஎனாவோ வந்து பாடுவாங்க. இதுதான் நடைமுறை. அது முத முத இளையராஜா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது எப்படி எழுதுறேன்னு கேட்டாராம். அப்பதான் சொன்னாராம், ஆனா காதுல வந்து உழுதுனா ஃப்ளூட் எழுதுவேன், அந்த ஃப்ளூட் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், அது முடிஞ்ச உடனே டோலக்கு எழுதுவேன், அது அப்படியே கேட்கும், தபேலா கேட்கும், கிட்டார் கேட்கும், பியானோ கேட்கும், எழுதி எல்லா நோட்ஸையும் தூக்கி போட்டால் அவர் என்ன மனசில் நினைக்கிறோ அந்த ராகம் உதயமாகுமா. மிக அற்புதமாக இந்த அரங்கத்தை மேலும் மெருகூட்ட மிக அற்புதமான குரல் வளத்தோடு இங்கே வந்திருந்த மித்ரா செவ்வேல் அவர்களுக்கும், அவருக்கு இணையாக பாடிய லோகவாணி அவர்களுக்கும் இந்த மன்றத்தின் சார்பாக மாலை பொழுதில் மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வெவ்வேறு நிகழ்வுகளில் இந்த அரங்கிற்கு நீங்கள் வருவீர்கள் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது. அடுத்ததாக செல்வி சுருத்துமி, கர்நாடக இசையில் தேர்ந்த பயிற்சி பெற்றவர், சபா கச்சேரிகளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் படி தேனை காதுகள் நுகர வாரி வாரி வழங்கி இருக்கிறார். இதோ நம்மை மகிழ்விக்க செல்வி சுருதி அமர்கள் இசை பாடலோடு. மியூட் பண்ணிக்கங்க. Thank you.
மிக அற்புதமாக இருந்தது. முறைப்படி கர்நாடக சங்கீத பயிற்சி பெற்றவர் என்பதை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வரிகளும் இந்த குழு பார்வையாளர்கள் உணர முடிகிறது. சபா நிகழ்ச்சிகள் பண்ணுவதால் உங்களுக்கு அரங்கம் சின்னதாக இருக்கும் என்று கருதக்கூடாது. பெரிய அரங்கை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோம். இது நீங்களெல்லாம் அருமையாக பாடும்போது அம்மா பிள்ளை கர்நாடகன் அவர்கள் என்ன எப்படி தலைமையில் போட்டாரோ தெரியவில்லை. தலையில் மை போட்டதனால் தலைமை போட்டாரோ என்னவோ. அடுத்ததாக இந்த இசை அரங்கில் மெருகூட்ட நம்ம எல்லாம் மகிழ்விக்க ஆடிட்டர் பால நாராயணன் அவர்கள் இங்கே இசை முரசாய் கொட்டி முழங்க இருக்கிறார். ஆடிட்டர் ஒரு கணக்காளர் கவிதை எழுதி அவ்வளவு இருக்கிறதுலேயே ஒரு மன அழுத்தம் மிகுந்த ஒரு துறை என்றால் அது ஆடிட்டர் துறைதான். அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவர இந்த பாடல் அவருக்கு வாழ்நாளில் எவ்வளவு தூரம் ஊன்றுகோலாய் இருந்திருக்கும் என்பதை அவர் பாடப்போகும் இந்த பாடலிலே நிரூபிப்பார். தேன்பருக காத்திருக்கிறோம், வாருங்கள் அமுத எள்ளி தாருங்கள். திரு பால நாராயணன் ஆடிட்டர் அவர்கள், மியூட் பண்ணிக்கணும்ண்ணா. சார் கேக்குறதா? ஆ கேக்குதுண்ணா, பாடுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க அண்ணா, வீடியோ ஆன் பண்ணிக்கங்க, ஆடியோ மட்டும்தான் வருது. ராஜராஜ சோழன் தேசம் ராஜராஜ சோழன் எதையாழும் காதல் தேசம் காதல் தேவி மண்ணீர் சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமியும் உண்டானதே ராஜராஜ சோழன் மைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு பாடுங்க, அப்பதான் கேட்கும். நல்லா இருக்கு, நான் பாடுங்க, மைக்கு கையில வச்சுக்கோங்க. Thank you.
கல்லூர பார்க்க பாவை உள்ளூர பாயுமே, துள்ளாம துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழத்தல் நாடுமே உன்னே நீ கேளாய் ராணி, ராஜராஜ சோழன் எதையாளும் காதல் தேசம் நீதா, ராஜராஜ சோழன் எதையாளும் காதல் தேசம் நீதா, மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி உண்டானதே, ராஜராஜ சோழன் எதையாளும் காதல் தேசம் நீதா, பூவே காதல் தீவே. மிக அற்புதமாக இருந்தது பாலநாராயணன் சார் அவர்களே ஆடிட்டார் இருந்த கூட ஒரு அற்புதமா இது இருக்கிற குரல்களையே அண்ணன் ஜெயசுதாஸ் அவர்களுடைய குரல் வந்து ஒரு காந்தர்வ குரல், தெய்வீக குரல் அப்படிம்பாங்க. அந்த அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல நெய்யை விட்டா எப்படி கரைஞ்சு அப்படியே ஓடுமோ அந்த மாதிரி ஜெயசுதாஸ் அண்ணன் பாடினாருன்னா மெல்ட் ஆகாத ஆளே கிடையாது. ஐயப்பனே மெல்ட் ஆகிட்டா நம்மெல்லாம் எம்மாத்திரம். அடுத்த பாடகராக திருமதி உஷா வெங்கடகிருஷ்ணன் அவர்கள், தன் கணவர் வெங்கடகிருஷ்ணன் சார் அவர்களோடு இணைந்து பாட வருகிறார். சகோதரி உஷா அவர்கள் முறைப்படி சங்கீத கற்றவர், அது மாத்திரம் இல்லாமல் கர்நாடக பயிற்சி வகுப்பும் நடத்தி வருகிறார். அதோடு ஸ்மூலிலும் ஸ்டார் மேக்கரிலும் மற்ற இன்ன பிற மேடை நிகழ்ச்சிகளிலும் பாடி தன் திறமையை வெளிக்கொணர்கிறார். அண்ணன் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் பிரபலமான ஜிஆர்டி நகைக்கடையில் வெள்ளி பிரிவில் இருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை வெள்ளி பிரிவில் இருக்கிறவர், வெள்ளி விழா நாயகனை பற்றி பாட வர்றாரு. அரங்கிற்கு அன்போடு அழைக்கிறேன். அமுதை எழுதி தருக வாரங்கடம்மா. இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் a lot சார் எல்லாருக்கும். கண்ணனே நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன், கண் விழி தாமரை பூத்திருந்தேன் என் உடல் வீர்த்திருந்தேன், ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞாபகமே, கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே, அந்திப்பகல் கண்ணிமையில் கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன். பூத்த ஜால பார்வை மானா மீனா, நான்கு கண்கள் பாடும் பாடல் நீயானானா, நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா, நான்கு கண்கள் பாடும் பாடல் நீயானானா,
கள்ளிருக்கும் பூவிது பூவிது கையணைக்கும் நாளிது நாளிது பொன்னென மேனியில் மின்னிட மின்னிட மெல்லிய நூலிடை பின்னிட பின்னிட வாடையில் வாடிய வாடையில் நோடைய நான் கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலை பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை போத்திருந்தேன் என் உடல் வேத்திருந்தேன் ஒவ்வொரு ராத்திரி விளையிலும் மங்கையின் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே பொன்னழகே பூவழகே என் அருகே கண்ணனை நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா நாலு பேருக்கு ஓசை கேட்கும் மெதுவா மெதுவா ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா நாலு பேருக்கு ஓசை கேட்கும் மெதுவா மெதுவா பின்மயங்கும் நீ தொட நீ தொட கண்மயங்கும் நான் வர நான் வர அங்கங்கு வாலிபம் பொங்கிட பொங்கிட அங்கங்கள் யாவிலும் தங்கிட தங்கிட தொகையை ஏந்திட தொகையை ஏந்திட யா நீ கண்ணனை நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண் விழி தாமரை பூத்திருந்தேன் என் உடல் வீர்த்திருந்தேன் ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே அந்திப்பகல் கண்ணிமையில் ஒன்னருகே கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலை பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என் உடல் வேத்திருந்தேன் அல்லடா மிக அற்புதமாக இருந்தது சித்தா மேடம் அவர்களுடைய பாடலும் ஆர்வீர் அண்ணன் வெங்கடகிருஷ்ணனுடைய பாடல் பரங்கி மலையில ஏறதான் ஆசைப்பட்டோம் எங்களை இமயமலை மேலேயே ஏற்றி வச்சுட்டீங்க மிக சிறப்பா இருந்தது அந்த ஆப் வச்சுட்டு ரெண்டு பேரும் லைவா பாருங்க இந்த ஒவ்வொரு சினிமா பாடல்களும் 40-50 டேக்குகள் எடுத்தது கூட இருக்கிறது நம்மளுடைய சுமல் சிங்கர் ஆப்பா இருந்தாலும் ஸ்டார் மேக்கர் ஆப்பா இருந்தாலும் மெயிலோ ஃபீமேலோ ஏற்கனவே பாடி வச்சுட்டு போயிடுவாங்க அல்லது நம்ம பாடி ஸ்டோர் பண்ணி ஜோடி பாடலுக்காக இடம் விட்டு வைப்பாங்க அவங்க பாடி வச்ச மீதியே நம்ம பாடுவோம் இல்லை நம்ம பாடி வச்ச மீதியே அவங்க பாடுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் அந்த ஒரே கரவக்கில வச்சுக்கிட்டு அந்த ரீடிங் ஓட ஓட அந்த இன்டர்கெட்லாம் கொஞ்சம் கூட பிசகாமல் நீங்கள் சிறந்த கர்நாடக பயிற்சி பெற்றவர் என்பதை இது மூலியமா நிரூபித்து இந்த குழுவின் அமர்வை மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறீர்கள் ரொம்ப கலந்து ரொம்ப நன்றி மிக நன்றி நீங்கள் வளர வேண்டும் வெள்ளி விழா நாயகனிடம் வெள்ளி கேளையமே அண்ணன் பெற வேண்டும் அந்த ஜிஆர்டியில் இருக்கிற வெள்ளி நம்ம வீட்டிலையும் அலமாரிகளில் விருதா இருக்கணும் என்று வாழ்த்துகிறேன் கண்டிப்பா அடுத்ததாக முகமது ஆசிப் அவர்கள் சிங்கப்பூர்ல 25 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி தாயகம் திரும்பி இருக்கிறாரு இவங்க சம்பந்தப்பட்ட காலத்துல அப்ப அந்த காலங்கள்லாம் படங்கள் இங்க ரிலீஸ் ஆகும்போது சிங்கப்பூர் துபாய் மலேசியா இங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிடும் அதனால மோகன் சார் படங்களை நம்மளை விட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த அண்ணன் இந்த குழுவிலையும் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து தங்களுடைய பாடலை இங்கே வழங்க வருகிறார்கள் ஆர்வின் அண்ணன் முகமது ஆசிப் அவர்களை வருக வருக என அவைக்கு வரவேற்கிறேன் வாருங்கள் நன்றி கருணாகரன் சார் நன்றி ரவிச்சந்திரன் சார் இங்க வந்த அனைத்து குழுவினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வருக வருக என வரவேற்கிறேன் ஆரம்பம் செய்கிறேன்
நான் பாடும் மௌன ராகம் என் காதல் ராணி இன்னும் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றேன் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா உன்னை கண்டு தென்றலும் நின்று போனதுண்டு உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய் முள் மீது ஏனடி தூங்க சொல்கிறாய் உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது கூடுதானே இங்கு பாடுது கூடு இங்கு குயிலை தானி தேடுது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தேன் வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன் என் சாபம் தீரவே நீயும் இல்லையே என் சோகம் பாடவே ராகம் இல்லையே பூவும் வீழ்ந்து போனது காம்பு என்ன வாழ்வது காலம் என்னை கேள்வி கேட்குது கேள்வி இன்று கேளியாகி போனது நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றேன் நான் பாடும் மௌனராக கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா முகமது ஆசிப் ஆரிஃப் அவர்களே மிக அருமையாக இருந்தது. நன்றி சார், ரொம்ப நன்றி. ஒரு கடல் கரிக்கிறது என்றால் ஒட்டுமொத்த கடலையுமே குடித்து பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு துளியை நாவிலே விட்டால் ஒட்டுமொத்த கடலுமே கரிக்கிறது என்றுதான் அர்த்தம். சென்னையிலே கொஞ்சம் கன்னியாகுமரியிலே கொஞ்சம் என்று சுவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாடலுடைய பாடல்களே நீங்கள் ரசிகராகவும் இருப்பதால் ஆன்மாவிலிருந்து உங்களுடைய பாடலை வெளிப்படுத்தி விட்டீர்கள். உங்களிடம் ஒரு டம்ளர் பாலை தான் எதிர்பார்த்தேன், பால் பண்ணையே கிடைத்த மகிழ்ச்சியோடு. நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி. கிஷோர் பாலு அவர்களை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கிறோம். இசைக்குழுவை சொந்தமாக நடத்தி வருகிறார். அது மாத்திரமல்லாமல் கோயில் திருவிழாக்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளிலும் பாடி அனுபவம் பெற்றவர். நம்முடைய வெள்ளிவிழா நாயகன் மோகன் சார் ரசிகர் குழுமத்திற்கு மகுடத்திலே
மயில்பீலியை ஏற்ற அரங்கத்திற்கு வருக, அமுத எள்ளி தருக, அன்போடு அழைக்கிறேன் கிஷோர் பாலு அவர்களை. தேங்க்யூ சார். ஐ அம் ஆடிபிள், கேக்குதா? ஆடியோ கேக்குது, கேக்குது, பாடுங்க. ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ என்னுடைய சாங்கோட நான் போறேன். The Bluetooth device is ready to pair. The Bluetooth device is connected successfully. யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, கார் கால காற்றில் ஏன் வாழுதோ, மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னுதோ, மின்னல் மின்னும் நேரம் என்றன் கண்ணில் மின்னுதோ, ஒரு ராகம் ஒரு தாளம் அதில் சோகம்தான் ஏதோ, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ. ராகங்கள் நூறு அவள் கொடுத்தாள், கீதங்கள் நூறு அவள் தொடுத்தாள், ஜீவன் எங்கே என்னை தேடும், காடல் எங்கே காற்றில் ஓடும், காணாமல் கண்கள் நோகின்றதோ, காதல் ஜோடி ஒன்று பாடும் நேரம் இன்று, ஓர் ஏழை வெண்புறா மேடையில் என் காதல் வெண்புறா வீதியில் பூங்காற்று போலாடவே, பூத்த பூ மாற்றில் ஓடவே, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ. வான்மேகமோதும் மழைதனிலே நான் பாடும் பாடல் நனைகிறதே, பாடல் இங்கே நனைவதனாலே நனையும் வார்த்தை கரையுது இங்கே, ஜென்மங்கள் யாவும் நீ வாழவே, காதல் கொண்ட உள்ளம் காணும் அன்பின் ஓர் காற்றின் கைகளும் தீண்டுமோ, என் காவல் எல்லையை தாண்டுமோ, நியாயங்கள் வாய் மூடுமோ, தெய்வம் இல்லை என்று போகுமோ, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ. மேகம் தன்னை மேகம் ஓதி மின்னல் மின்னுதோ, மின்னல் மின்னும் நேரம் என்ற கண்ணில் மின்னுதோ, ஒரு ராகம்
பொது ராகம் அதில் சோகம் தானே யார் வீட்டில் ரோஜா பூத்ததோ கார் கால காற்றோ. மிக அற்புதமாக இருந்தது சார். தேவர்கள் பார்களில் கலைந்த பொழுது அமுதம் ஒருபுறமாகவும் விஷம் மறுபுறமாகவும் திரண்டு நின்றது. நாங்கள் இந்த திரண்ட அமுதத்தை எல்லாம் கிஷோர் பாலு மூலியமாக இந்த அமர்விலே அள்ளி பருகிய மகிழ்ச்சியோடு அடுத்ததாக அண்ணன் பன்னியப்பன் ராஜன் அவர்களை பாட அழைக்கிறேன். இவர் ஓய்வு பெற்ற இந்தியன் வங்கியினுடைய நிர்வாகத்தில் பணியாற்றியவர். மகனை மருத்துவராக்கி மகளை இன்ஜினியராக்கி இனிய நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆரூர் அண்ணன் பாடலுக்காக பல பரிசுகளையும் நினைவு பரிசுகளையும் பெற்றவர். வெள்ளி விழா நாயகன் மோகன் ரசிகர் குழுமத்தை மேலும் அலங்கரிக்க மகுடத்திலே வைரம் பதிக்க ஆர் உயிர் அண்ணன் பன்னியப்பன் ராஜா அவர்களை அரங்கிற்கு அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் அண்ணா. பன்னியப்பன் ராஜா சார் அண்ணா இருக்கீங்களா? பன்னியப்பன் ராஜா பன்னியப்பன் ராஜா சார் அட்மிட் பண்ணி பாருங்க சார். நான் கூப்பிடுங்க கவிஞர் தேவகிருஷ்ணன். தேவகிருஷ்ணா. அடுத்ததாக அண்ணன் வன்னியப்பன் ராஜா இணைப்புக்கு வந்த பிறகு வருவார். இப்பொழுது தேவகிருஷ்ணன் அவர்களை அரங்கத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். இவர் பட்டாம்பூச்சி இசைக்குழு என்று குழுவினுடைய ஒரு பிரதான பாடகர். அது மாத்திரமல்லாமல் பிரபல பின்னணி பாடகர்கள் திப்பு ஹரிணி இருவரிடமும் பெஸ்ட் வாய்ஸ் என்ற விருது பெற்றவர். ஆல் இண்டியா ரேடியாவில் எஃப்எம் 103 நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருந்து முன்னனுபவம் பெற்றவர். எங்கள் அமர்விற்கு ஐயா தேவகிருஷ்ணன் கிடைத்தது பெரும் பேறு என்று கருதுகிறோம். அரங்கிற்கு வாருங்கள், அமுதை எல்லி தாருங்கள். நன்றி சார். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த வாய்ப்பளித்த மோகன் சார் அவர்களுக்கும் கவிஞர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீயும் நானும் போவது காதல் என்ற பாதை சேரும் நேரம் வந்தது நீதி தூரம் பாடி பாதை ஒன்று ஆன போது திசைகள் வேறம்மா உனது பாதை வேறு எனது பாதை வேறம்மா மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருயி ஜீவம் ஆண்டாளே வாழ நீயும் வளமுடன் என்றும் வாழ்வே இளையம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் வரலாற்றுல மட்டும்தான் மீராக்களை பத்தி கேட்டுக்கிறோம். கண்ணனை நினைத்தே வாடுகின்ற மீராக்களை பத்தி கேட்டுக்கிறோம். ஆமா சார். ஆமா சார். அதாவது ஒரு மீராவை அன்னைக்கு வரலாறுலயே இருந்தாங்க. மீராவின் கண்ணன் அந்த அந்த லைன்ல வருது. மீராவிடமே என்னை ஆண்டாளே. ஆமா சார்.
அது வந்து எங்க மோகன் சாரோட மெசேஜ் கௌரி மேடம் தான். எனக்கு இந்த மெசேஜ் இன்னைக்குடமே எனதாருயிர் ஜீவன் என்னை ஆண்டாளே வாழ்க நீயும் வளமுடன் என்றும் வாழ்கவே. இந்த வரி அந்த படத்துல வர ராதாவை நினைச்சு பாடினது. ராதாவா இருக்கிற மீராக்களுக்காக எங்க தலைவர் அன்னைக்கே பாடிட்டாரு. இது மிகப்பெரிய சூட்சமம். இந்த பாட்டை ஒவ்வொரு முறை கேட்கும் போது எங்களுடைய மெய்சில் இருக்கும். எத்தனையோ கச்சேரிகள் நாங்க கேட்டிருக்கிறோம், கேட்டிருந்தா கூட இன்னைக்கு புதுசா கேட்கற மாதிரி நாங்க ஃபீல் பண்ணுவோம். அந்த அந்த அனுபவத்தை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய குறை, இந்த பாடம் நான் உங்கள்கிட்ட முழுமையா எதிர்பார்த்தேன். கூடுதல் சிறப்பு மிக அற்புதமாக பாடி ஒரு தேவகானம் தான். தேவகிருஷ்ணனே வந்து குழல் இசைச்ச ஒரு தேவகானம். வயிற்றையும் மனசையும் நிரப்பி இருக்கு. மிக நன்றி தேவகிருஷ்ணன் அவர்களுக்கு. அடுத்தது திரு வீரா அவர்கள். ஜான்சன் ஜான்சன் விற்பனை நிர்வாகியா இருக்காரு. சுமுல்ல 6 வருடங்களுக்கு மேலாக பாடி வருகிறார். வீராணன் வந்து எங்களுக்கும் அந்த ஜான்சன் பட்ஜு தேனில் குழச்சி கொஞ்சம் கொடுங்கண்ணா. வாங்க வீரா, அரங்கத்திற்கு கூட அழைக்கிறோம். நன்றி கவிஞரே, நன்றி. வாங்க. இந்த வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.
பூஞ்சோலையில் வாடை வாற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மாணி ஆகாயம் ஆகார தேகம் ஏது கண்ணே நிலவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் ஏனை நீதான் தெரிந்தாலும் நினைவாலே அனைத்தே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் அடடே வீரா பாடிட்டீங்க ஜோரா. பூவில் தேன் எடுக்க வந்து தேன் குளத்தில் தள்ளி விட்டீர்கள். நன்றி நன்றி கவிஞர். அம்மாவுடைய கருணாகரன் அண்ணா மன்னிப்பன் ராஜா ஒருத்தங்க தான் வரல. பேர் தான் படத்துல மௌனராகம். ஆனால் அவர் இன்றைக்கு எங்களோட உதயகிரி விசித்துக் கொண்டிருக்கிறது உதாரணம். எத்தனை பெண்கள் மோகன் சார் மாதிரி தனக்கு கணவன் அமையணும்னு மிகப்பெரிய பொறாமையும் ஆசையும் கொண்ட ஒரு படம் இது மௌனராகம். சாரை பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க எல்லாரும், அவர் வந்து ஜென்ரலா நிறைய பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து மைக் பிடிச்சு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எங்க தலைவர் 106 படங்கள் நடித்திருக்காங்க. அதுல 6 அல்லது 7 படங்கள்ல மட்டும்தான் அவர் மைக் பிடித்து பாடியது போல இருக்கும். மற்ற எல்லா படங்களுமே ஒரு குடும்ப பாங்கான படங்கள், ஒரு அலட்சல் இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புக்காக ஒரு காமெடியா கூட எடுத்துடலாம். சகலைவன் மகாதேவனா இருக்கட்டும், இல்ல இரட்டைவாழ் குருவியா இருக்கட்டும், ஒரு திகில் படமா இருக்கட்டீங்கன்னா 100வது நாளா இருக்கட்டும், 24 மணி நேரமா இருக்கட்டும் இல்லையா, ஜஸ்ட் ஆன்டி வில்லன் கூட சொல்லுவாங்க. யாருமே மிகப்பெரிய ஹீரோவா இருக்கிற வில்லனா யாரும் நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா 100வது நாள் படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி மணேசூலி மந்திரம் படத்துல மிகப்பெரிய ஒரு குடும்ப பாத்திரம் எடுத்து நடிச்சிருந்தாங்க. லாட்டரி டிக்கெட், சின்னஞ்சிறுசுகள், அப்படி ஏதாவது வெளியுள்ள நாயகன் சொல்ற மாதிரி இல்லாம ஒரு ஒரே வருடத்துல 19 படங்கள் நடித்த மிகப்பெரிய பெருமை மோகன் சாருக்கு உண்டு. எல்லாருக்குமே அவர் தெரியும், மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மோன்ட்ரோல வரிசைய 4 படம் போடுற முதல் நடிகரே மோகன் சார் தான். அப்படி இதுவரைக்கும் எனக்கு மிகப்பெரிய எந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஓடுன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐடியா இல்லை. அப்படி மிக பல பெருமைகளை உள்ளடக்கிய அவர் இன்னைக்கும் அவர் அழுத்தம் இல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்க. தன்னடக்கம் தான் அதுக்கு காரணம். அவருடைய கம்பேக் நிச்சயமாக இன்னும் ஒரு 2-1 மாதங்களில் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோட இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா உங்களை வாழ்த்துக்களை அதுக்கு கேட்டுக்கிறேன். இடிச்சர்களுக்கு மன்னிக்கணும், ஏன்னா நம்மளுடைய அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. என்ன முதல் ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த மௌனராகும் படத்தை பத்தி மட்டும் சொல்லணும் சார். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம், பட் நான் ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும் போதே எனக்கு ஒரு 15-16 வயசுல தான் அந்த படம் பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே எனக்கு இருந்த இம்பாக்ட் அதுல ஒரு அந்த ஒரு கேரக்டர், ஆக்சுவலா மோகன் சார் எடுத்திருந்த கேரக்டர் கேரக்டராகவே பார்க்க முடியல, அது ஆக்டிங் மாதிரியே தெரியாது அந்த படம் ஃபுல்லா. நிறைய பேர் கேமியோ ரோல் ஆக்சுவலா கார்த்திக் சார் பத்தி தான் பேசுவாங்க, பட் அந்த படம் மேஜர் ஹிட்டுக்கு மெயின் ரீசன் வந்து மோகன் சார் தான். மோகன் சார் ஆக்டிங் வந்து ஒவ்வொரு டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அந்த டைமிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும் சார். நான் வந்து அந்த ஒரு படம் பார்த்துட்டே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அவங்க மேல. அந்த ஒரு படத்துக்கு நான் இதுவரையும் 100 தடவைக்கு மேல பாத்துருப்பேன். அந்த ஒரு படம் எத்தனை வாட்டி போட்டாலும் டிவியில பாக்குற படம் தான். பட் ஆனா அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அதுல வந்து ஒரு ஆக்டிங் இல்லாம ஃபுல்லா ஒரு ஒரு ஆளாவே அதுல ஃபுல்லா வளர்ந்துருப்பாரு. அது நான் எல்லா டைமும் பார்க்க முடிஞ்சது சார். அதான் மகரிஷியினுடைய நாவல் அது. அந்த நாவலுக்கு சரியான கதாநாயகன் இவர் தான் கண்டுபிடிச்சது மணிரத்னம். மிக அந்த உணர்வே இல்லாம அது பாடல்களையும் கைப்பிச்சிலையும் வெளிப்படுத்துவாரு, ஒரு தவிப்புலையும் வெளிப்படுத்துவாரு. அந்த மஞ்சள் மன்னர்களுக்கெல்லாம் அந்த பாடல் எல்லாம் மிக அற்புதமா இருக்கும். அம்மாவுடைய கருணாகரன் அண்ணா
இந்த பாடல்ல கலந்து கொண்ட பாடல்கள் சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். சொல்லுங்க. மோகன் சாருடைய கையொப்பமிட்ட ஏதோ ஒரு நினைவு பரிசு இந்த எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருங்களேன். புத்தகமா இருக்கட்டும், சீல்டா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் பாடல்களோ பழமோ ஏதோ ஒரு நினைவு பரிசு அவங்க அலங்கார அலமாரியில நம்ம சில்வர் ஜூப்ளி மோகன் ரசிகர்கள் கிளப் சார்பா ஒரு நினைவு பரிசு இருக்கட்டும் அன்பு வேண்டுகோளை வைக்க. இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நாங்க வந்து ஒரு ரசிகர் மன்றம் சந்திப்பு வச்சிருந்தோம். அதுல வந்து அப்பவே போட்டோ எடுத்து அப்பவே சார் சைன் போட்டு அப்பவே ரசிகர்களுக்கு கொடுத்தோம். அந்த ஒரு சிறப்பு எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கூடுதல் சிறப்பு, இங்க பாடினா அதே பாடகர்களுக்கு மேடையில ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இவர்கள் பாட மோகன் சார் கேட்க ஒரு கால் சீட்டையும் நீங்க பெற்றா இன்னும் சிறப்பா இருக்கும். ஹலோ சார். சார் ஹலோ சார், சொல்லுங்க. இல்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப என்னோட பவர் போயிடுச்சு சார். வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டேன். அது என்ன போச்சு, 6:30 சார் கூப்பிட்டாரா, ஃபுல் சார்ஜ் வச்சு நல்லா போய் 1.5 மணி நேரத்துல ஃபுல்லா போயிருச்சு. நீங்க அந்த வன்னியப்பன் ராஜா? வன்னியப்பன் ராஜா. ஓ ரைட், பரவாயில்ல, விடுங்க. அது ஓய்வு பெற்ற இந்தியன் வங்கி தானே? ஆமா. இப்ப ஏடிஎம் பல இடத்துல வேலை செய்யல, கவலைப்படாதீங்க. நீங்க கொடுங்க, உங்க பாடல கொடுங்க. ஏன்னா இப்ப எல்லா பாடல்களுமே 2வது ரவுண்ட் வரப்போறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பாட்டு மட்டும் நான் பாடுறேன். பாடுங்க பாடுங்க பாடுங்க. பவர் பவர் கிளர் போறதுக்கு முன்னாடி. சார் கருணாகரன் சார் தான் நன்றி சொல்லுங்க. எப்படியோ நீங்க கண்டுபிடிச்சிருக்காரு, ரொம்ப நன்றி. ராஜா மகள், ரோஜா மகள், கேக்கலாங்க சார்? கேக்குங்க சார், பாடுங்க பாடுங்க. வானில் வரும் வெண்ணிலா, வாழும் இந்த பெண்ணிலா, கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா. ராஜா மகள், ரோஜா மகள், பன்னீரையும் வெண்ணீரையும் உன்னோடு நான் காண்கிறேன். பூவென்பதா பெண்ணென்பதா நெஞ்சோடு நான் கேட்கிறேன். முள்ளோடுதான் கள்ளோடுதான் ரோஜாக்களும் பூக்களாம். அம்மாடினான் அத்தோடுதான் உன் பேரையும் சேர்க்கலாம். கோபம் ஒரு கண்ணில், தாபம் ஒரு கண்ணில், வந்து வந்து செல்ல விந்தை அல்ல சொல்ல வண்ணமயிலே. ராஜா மகள், ரோஜா மகள், ஆடைகளும் ஜாடைகளும் கொண்டாடிடும் தாமரை, வையகமும் வானகமும் கைவணங்கும் தேவரே. நீயும் ஒரு ஆணையிட பொங்கும் கடல் ஓயலாம். மாலை முதல் காலை வரை சூரியனும் காயலாம். தெய்வ மகள் என்று தேவன் படைத்தானோ, தங்கச்சிலை செய்து தேகம் கொடுத்தானோ, வண்ண நிலவே. ராஜா மகள், ரோஜா மகள், வானில் வரும் வெண்ணிலா, வாழும் இந்த கண்ணிலா, கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா. தேங்க்யூ சார். அடாடாடா, உங்களுக்கு குரலே இசை மாதிரி இருக்கிறனால இசை தேவைப்படல. கண்ண மூடிக்கிட்டு கேட்டா ஜெயச்சந்திரன் பாடுற மாதிரியே இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க புல்லாங்குழலையும் வீணையும் வயலினையும் மிக்சியில் அடிச்சு ஒன்னா குடிச்சிட்டு வந்து பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. இந்த படத்துல இந்த பாட்டுல பர்டிகுலரா சொல்ல போனீங்கன்னா,
சரி, அடுத்த சுற்று வந்து அந்த பழைய ஆர்டர் படி வரட்டுமா இல்ல விருப்பமானவங்க வந்து பாடுமா? அப்படியே வாங்க. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு பாடல்களும் வெள்ளிவிழா நாயகன் மோகனி பற்றி ஒரு இரு வார்த்தைகள் பேசிவிட்டு பாடல்களை ஆரம்பிக்கும் வரை கேட்டு போகிறேன். நல்லது. பழைய ஆர்டர் படி சாய் நித்யா யாதவ் இருக்கீங்களா? வாங்க, மறுபடியும் அரங்கம் சோராமல் இருக்க பசி நேரம் நெருங்குது. அரங்கம் சோராமல் இருக்க அமுதம் அள்ளித்தாருங்கள், வாருங்கள். மோகன் சாரை பத்தி ரெண்டு உங்க கண்ணோட்டத்துல எப்படி பாடகரை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது? ஓகே சார், கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்த 20 வருடங்களா நான் வந்து இந்த சினிபீல்ட ஆர்கெஸ்ட்ரால எல்லாத்தையுமே நான் பாடிட்டு இருக்கேன். நான் முதலில் பாடிய பாடல் என்ன பாத்தீங்கன்னா, கண்ணன் வந்து பாடிக்கிறேன், அதான் என்னோட பாடல். நான் வந்து ஜானகி அம்மாக்காக, எனக்கு ஜானகி அம்மா மேல நிறைய விருப்பம் இருந்ததால அவங்க பாடல்கள். ஆனா அப்புறம் பார்க்கும் போது தான் மோகன் சார் சாங்ஸ் அப்படி பிலிம் எடுத்தாலே எல்லாமே, அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர் வேற. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவரோட எல்லா சாங்ஸுமே வந்து, ஒரு பாடம் எடுத்தீங்கன்னா அவரோட எல்லா சாங்ஸுமே வந்து ஹிட்டு. அது எதா அது கேட்டு, ஹீஸ் அ மேஜிக்கல் ஆக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அதுலதான் பாத்தீங்கன்னா வந்து, அதான் சொல்ற கண்ணன் வந்து பாடுகிறன் ஆகட்டும், இந்த ராஜராஜ சோழன் ஆகட்டும், அவரு என் பையனுக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான். நான் இந்த சாங் எடுத்தா அவர் பாட ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பாடல் பாத்தீங்கன்னாலும் ராஜராஜ சோழன் தான். குரல் நல்ல புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரிதான் இருக்கு அந்த குரல். இது குரல் உலகிற பருவம். இப்ப இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க சரீரமும் சாரீரமும் கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணணும். எஸ்பியனாலாம் சாரீரம் கவனிக்காததுனால சரீரம் நல்லா இருக்கனாலதான் அவர் ஆஸ்பத்திரியில அவ்வளவு நாள் இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அதனால சரீரத்தையும் பார்க்க வேண்டும், சாரீரத்தையும் பார்க்க வேண்டும். யாதும் நல்ல வளரும் கலைஞர். மீண்டும் பொதிகையெல்லாம் நீங்க போய் பாடணும். விஜய் டிவி பேர் கொடுங்க, சூப்பர் சிங்கர் சன் சிங்கர்ல அதுலயும் கலந்துக்குங்க, கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். நம்ம டங்ஸ்டன்ங்கிற 100 உலோகம் கண்டுபிடிச்சாராம். 100வது உலோகம் தான் அந்த டங்ஸ்டன்ங்கிற இலை மின்சாரம் கடத்தின்னு கண்டுபிடிச்சாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு போய் அந்த ஆய்வுக்கூடத்துல சொன்னாராம், உன்னோட 99 முயற்சிகள் வீணா போச்சு, 100வதா நீ கண்டுபிடிச்சது தானே மின் கடத்துது, டங்ஸ்டன் இளையணும்னு அப்பதான் சொன்னாரா அவரு, தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த 9 வந்து பயன்படாதுங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதனால இந்த கலைஞர்கள் வாழ்க்கையில தோத்து போனதையெல்லாம் இது மாதிரிதான் நினைச்சுக்கணும். அடி உரமாக்கிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். லட்சக்கணக்கான பேர் கோலம்பாக்கத்துக்கு பவுடர் பூசா வந்துட்டு எவ்வளவோ டீ மாஸ்டர் பொராட்டா மாஸ்டர்லாம் இருக்காங்கன்னு நீங்க வார இதழ்களில் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த தேவன் பொறுமையா படைச்ச சில உருவங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. யாதுவும் அதை நோக்கி அடி எடுத்து வளர வேண்டும். இந்த குழு சார்பாகவே வாழ்த்துகிறேன். நீங்க உங்க பாடலை தாருங்கள். கண்டிப்பா சார். அதான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு கம்பைன் சாங்ஸ் மாதிரி பாடலாம். அதான் ராஜராஜ சோழ இவர் வந்து மண்டம் வந்த ஒரு பல்லவி சார், அப்ப நான் வந்து கண்ணன் வந்து பாடுகிறேன் அப்படி பாடலான்னு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாடமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் பாடல் சொன்னான், காற்றில் குழலோசை கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் பாடல் சொன்னான், காற்றில் குழலோசை பேசும் பூமேடை மேலே, கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் பாடல் சொன்னான், கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, ஆரங்கள் வண்ண பண்கள் பாடுதே, மோகங்கள் என்னும் கண்ணன் தேவிலே, தாகங்கள் கண்ணில் இன்பம் ஊறுதே, பாடலும் பாடலும் கொண்டு ஆசை கோயில்மா, இவள் வண்ணம் கோடி சின்னம் தேடி, இன்னும் கோடி கண்ணம் கோடி சந்தம் பாடி சொந்தம் தேடி, சொர்க்கங்கள் மலர்ந்ததோ கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான்,
மேடைமேல் கண்ணன் வந்து பாடுகின்றார் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றார் காதல் சொன்னார் வானத்தில் செல்ல கண்ணன் பாடுவான் வானத்தில் சின்ன பெண்ணும் ஆடுவான் ஆயர்கள் மத்து சத்தம் போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே மாலை நிலா மாலை நிலா புத்தனம்மா மௌனமொழி சொல்லுதம்மா ஒரு அந்தி கோயில் சிந்தும் தேடில் வந்து பேசும் தெங்கள் வீர் கண்ணன் பாடும் கண்கள் மோடு கண்ணன்கள் சீர் வந்ததோ கண்ணன் வந்து பாடுகின்றார் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னார் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை அன்பே அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவு கண்ணே கண்ணே பூபாலமே கூடாதென்னு வானம் உண்டோ சொல்லு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை அன்பே அன்பே தாமரை மேலே நீர் துளிர் போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த வாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கை தான் என்ன சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை அன்பே அன்பே மேடையை போலே வாழ்க்கையில் நாடகம் ஆனதும் விலகி செல்ல ஓடையை போலே உறவும் அல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல பின்னோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு பட்ட நில கண்ணே கண்ணி பூபாலமே கூடாதென்னும் உண்டோ சொல்லு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை அன்பே அன்பே அல்லா எம்ஜி சக்கரபாணி குடும்பத்திலிருந்து வந்தது அது ரத்தத்திலே ஊறியது கலைமகள் மீட்டியது போதும் என்று வீணையை கீழே வைக்கும் வரை நடராஜ பெருமாள் ஆடியது போதும் என்று காலை கீழே வைக்கும் வரை நீங்கள் இருவரும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அருமை தம்பி யாது பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது போல் இதுவரும் விஜய் டிவியிலே நடைபெறுகின்ற சூப்பர் சிங்கரிலும் கலந்து கொள்ளுங்கள் சன் சிங்கரிலும் கலந்து கொள்ளுங்கள் நாம் 1வது வருகிறோமா 100வது வருகிறோமா 1000வது வருகிறோமா என்பது கேள்வி அல்ல களத்தில் நிற்போம் மீண்டும் அம்மாபேட்டை கருணாகரன் அவர்கள் ஒரு அமர்வை
அண்ணன் மோகன் சார் அவர்களிடம் பெற்று இங்கே பாடிய கலைஞர்களை எல்லாம் தருணம் வரும்போது அழைத்து சிறப்பிப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனா அடுத்ததாக மித்ரா இருக்கீங்களா சகோதரி? லோகவாணி நீங்க பாடலாம். இது நம்ம ரெண்டாவது சுற்று வந்துகிட்டு இருக்கோம். நீங்க தனியா இருந்தாலும் பாடலாம், இல்ல அந்த ரெண்டு பேரும் எப்படியோ பாடுங்க. அது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், அன்பு வேண்டுகோள். மோகன் சார், உங்களுடைய பார்வையில எப்படி அவருடைய பாடல்கள் எப்படி உணர்ந்து பாடுறீங்க, அதை கொஞ்சம் மன்றத்துல பதிவு பண்ணுங்க. பாடல்கள் மூலம் பிரபல்யமாகி மனதை கவர்ந்த ஒரே நடிகர் இவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ என் காலேஜ்ல இருக்கப்பெல்லாம் கூட நிறைய பேர் மௌன ராகம் பாப்பாங்க. சோ ஏன் ஜென்ரேஷன்ல கூட ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டர். அதான் இந்த ஜென்ரேஷன்ல ஆரம்பிச்சு இவங்க ஜென்ரேஷன்ல எல்லாரும் பாக்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு படம், ஒரு பாடல்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆக்டர் அருமையான பாடலை தருக. மகள் கண்ணு என்னும் மூடலையே
தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். மித்ராமா வந்து அருமை தங்கச்சி. லோகவாணி வந்து உருவத்தில் மட்டும் செலாக்ஸ் எடுக்காம நகல் எடுக்காம குரல்லையும் நகல் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த சகோதரிக்கு லோகவாணிக்கு என்னுடைய ப்ராப்ளம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்டார் மேக்கர்லையும் சுமுல்லையும் பாடும்போது அந்த எழுத்து பக்கத்தில் பாட முடியாது. ரொம்ப க்ளோஸாக வச்சு பாடும்போது முகம் வேற மாதிரி தெரியும். இது வரைக்கும் லைவ் போகாமல் ஆடியோ மட்டுமே பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ராப்ளம் அந்த தங்கச்சிக்கு இருக்கு. அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் மார்க்கர் பண்ணு இல்லைன்னா ஸ்கெட்ச் பண்ணல, பெரிய பெரிய எழுத்துக்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் மேடை கச்சேரிகள் பண்ணும்போது குண்டு குண்டா பெரிய பெரிய எழுத்துக்களை எடுத்துட்டு நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுடைய கவனம் அந்த வரிகளில் போகாமல் இயல்பாக அது உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்களும் தம்பி யாதவும் திப்பிலி சாப்பிடலாம். அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை பாலில் சேர்த்து சாப்பிட சாப்பிட இந்த வளரும் கலைஞர்களுக்கு குரல் வந்து மிக வளம் பெறும். நன்றி. அதாவது விட்ட இடத்தை பிடிச்சீங்கன்ற சொல்றீங்க. முதல் பாடல்ல கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, ஆனா உண்மையிலே இந்த ரெண்டு இந்த பாடல்ல ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அருமையா பாடுங்க. ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கூட வந்துருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. பாணிக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சகோதரி ஸ்மிருதி இருக்கியாமா செல்வி? உங்க பாடல் கொடுங்கம்மா. நான் அங்கிள் ஒரே ஒண்ணு, நான் அந்த பாட்டுல கரெக்ட் யூஸ் பண்ணல, நான் சுதி வச்சு பாடுறேன். நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடக்கதை, தினம் தினம் வளப்பிறை நிலவு தூங்கும் நேரம். நான்கு கண்ணில் நின்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நான் இனி நீ நீ வாழ்வோம் வாக்கண்ணே. நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. கீதை போல காது மிக புனிதமானது, கோதை நெஞ்சலாடும் இந்த சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம், வாலிபம் தின்றலாய் இன்றும் இங்கு வீசும். ஏன் மயக்கம் ஏன் தயக்கம், கண்ணாவாயங்கே. நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது.
இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்ப்பீரை நிலவு தூங்கும் நேரம். அற்புதமாக இருந்ததுமா. கோயில்ல மணி ஓசை கேக்குற மாதிரி, தேவாலயத்துல ஆலய மணி கேக்குற மாதிரி, பள்ளிவாசல்ல பாங்கு ஓதி குரல் கேட்கிற மாதிரி, இசையே இல்லாமல் சுருதி பிட்டோடு அமைந்த உங்களுடைய குரல் மிக இனிமையாக தந்தது. நிலவு எப்ப தூங்குன்னு நான் கூட ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். இன்னைக்கு மாலி அமாவாசை, அமாவாசைக்கு நிலா தூங்கிட்டு தான் இருக்கு. வளர்பிறையா அடுத்து வரும் அந்த வளர்பிறை வசந்த போல் உங்கள் வாழ்விலும் வசந்தது. நீங்களும் இந்த மீண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் அதிகம் பங்கு பெற்று வருகிறீர்கள். விழா நிகழ்ச்சியிலும் மேலும் வளர வேண்டும். அடுத்த அமர்வோ அடுத்த ஆண்டோ சொல்லுங்க. நினையும் வரை பயணங்கள் முடிவதில்லை. ஸ்மிருதிக்கு வாழ்த்துக்கள். அவங்க நிச்சயமா வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாடகையா இல்ல. அவங்க ஒவ்வொரு த்ரோவும் எல்லாமே சிக்ஸரா தான் அடிக்கிறாங்க. அந்த கர்நாடக பயிற்சி இருக்கிறதுனால எல்லாமே த்ரோ நல்லாவும் இருக்கு, அடிச்சாலும் சிக்ஸர் தான் போயிட்டு இருக்கு. பாலநாராயணன் ஆடிட்டு இருக்காங்களா? இல்ல மேடம், தீபவெங்கட் மேடம் வெயிட் பண்றாங்க. ஆ சரி சரி. யாரு? தீபவெங்கட் மேடம். அது உஷா. உஷா வெங்கடகிருஷ்ணன். மேடம் வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். பாடுங்கம்மா. அவர் வந்து கண்டிப்பா சொல்லணும்னா யூத் ஐகான். அவருக்கு வந்து வயசாயிடுச்சுன்னு நம்ம நினைக்க முடியாது. இன்னொன்னு வந்து அந்த மைக் மோகன் அப்படிங்கிற பேர் வர்றது வந்து என்னோட பார்வையில நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆஸ் அ சிங்கர் அந்த நியூஆன்சஸ் எல்லாம் வந்து அப்படியே அந்த ஆக்ஷன்ல கொண்டு வருவார். அவர் அந்த சிங்கர் என்னென்ன இதுல பாவத்துல பாடினாங்களோ அதெல்லாம் அத்தனை. இப்ப கூட நம்ம அந்த இளைநில பொழிகிறதோ இல்ல ராஜராஜ சோழன் நான் கேட்டோம்னா அவரோட அந்த ஃபேஸோ அந்த தலை ஆட்டுறதும் அந்த அழகா சிரிக்கிறதும் அதுதான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. அந்த எஸ்பிபி சார், மோகன் சார், இதெல்லாம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு பாந்தமா நிறைய பாட்டு அந்த மாதிரி ஒரு அவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இல்ல மேடம், அதுல பயணங்கள் முடிதலை பாட்டுல வந்து அவருக்கு அது மூணாவது படம் தமிழ்ல வந்து. என்ன சொல்ல போனா ரெண்டாவது படமே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். அவர் தமிழ் பெருமா தெரியுமா தெரியாதானே கூட தெரியாது அந்த நேரத்துல. ஆனாலும் அந்த பாட்டு அவர் முதல் முதல்ல பாட வருவாரு. அப்போ வந்து சான்ஸ் கிடைக்கும். அவருக்கு மழை பயங்கரம் பிச்சுட்டு போயிடும், அடிக்கும், எல்லாரும் வந்தவங்கன்னா போயிடுவாங்க. அப்போ வந்து ஒரு அந்த உணர்ச்சியோட அந்த பாட்டு பாடுவாரு. முதல் முதல் ராகதீபம் ஏற்று நேரம் அந்த முதல் ஆஃபுக்கும் அடுத்த ஆஃபுக்கும் பாருங்க. முதல் ஆஃப்ல மழை புரிஞ்சு விடும் அந்த கோபத்துல. அது அந்த ஆதக்கத்துல பாடிடுவாரு. உடனே மழை நின்றுடும், கடல் வரல மழை நின்றுடும். போனவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. வந்த உடனே ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க அப்ப அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், பண்ணுவாங்களோ பாடும்போது அதை அப்படி துல்லியமா பண்ணுவார். அந்த எக்ஸ்பிரஷன் அதாவது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கண்டு கொடுக்கறதுன்றது ஒரு அறிமுக நடிகர் மிகப்பெரிய ஒரு இது. அதே மாதிரிதான் மணி ஓசை கேட்டு எழுந்த பாட்டா இருக்கட்டும், மணி ஓசை கேட்டு எழுந்த பாட்டுல எஸ்பிபி எப்படி பாடியிருப்பாருன்றதை விட அதுல எந்த அளவு பாடியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்கு உயிர் கொடுத்து உண்மையிலேயே அது உயிர் கொடுத்து அந்த இரும சத்தமா இருக்கட்டும், அந்த அவங்களோட சோகத்தை வெளிப்படுத்துவதா இருக்கட்டும், உண்மையிலேயே மிகப்பெரிய அவங்க பிலிம் அவளுக்கு கிடைச்சதுன்னா அது உண்மையான 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க பாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாங் தெரிச்சுக்க சாங்ஸ். சாங்ஸ்
காற்று வந்து ஆடை தீண்டுமே, முந்தானை இங்கே குடையாக மாறுமே. சாரல் பட்டதால் போவெடிக்குமே, ஈர வண்டுகள் தீ துடிக்குமே. ஆடை காற்று வந்து ஆடை தீண்டுமே, முந்தானை இங்கே குடையாக மாறுமே. பாதை தடுமாறும் இரு போதை மழையாகும், முந்தானை வாசம் ஏதோ சுகம். பாதை தடுமாறும் இது போதை மழையாகும், முந்தானை வாசம் ஏதோ சுகம். தள்ளாடும் காதல் புதுபூவின் தாகம், குடையோடு பூங்காவனம். பூவாடை காற்று லலலலாடை தீண்டுமே, இங்கே லலலலா குடையாக மாறுமே. லலலலா ஏங்கும் நில மாலை விரல் தீங்கும் சுகவேளை, காணாததன்றோ ஆண்வாசனை. ஏங்கும் நில மாலை விரல் தீங்கும் அம்பிகை தங்கை என்று கிண்டுதே ஆசை வந்து, தொழுதே ரோஜா சென்று சூடு கண்டு. பாபப்பா பாபப்பா பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுமே, முந்தானை இங்கே கொடையாக மாறுமே. சாரல் பட்டதால் பூவெடுக்குமே, ஈர வண்டுகள் தேன் குடிக்குமே. பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுமே, கண்டால் பண்ணை மயில் தொகை விரித்து ஆளுவது போல். உங்கள் இருவருடைய அர்ப்பணிப்பு அந்த பாடல் வந்து மன மகிழ்ச்சியிலே துள்ளியது. மிகவும் நன்றி. அடுத்ததாக முகமது ஆரிஃப் இருக்கீங்களா? சிங்கப்பூர்ல மணி 11:30. முதல் இந்த அருமையான நிகழ்ச்சி, மோகன் சாருடைய நிகழ்ச்சியை ஸ்மூத் சிங்கர்ஸ் வச்சு வழி நடத்தும் என் அருமை அண்ணன் கருணாகர் சார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அதுக்கப்புறம் கவிஞர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு தொகுத்து வழங்கும், இனிமையா தொகுத்து வழங்கும் கவிஞர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மோகன் சாரை பத்தி சொல்றதுன்னா ஒரு சில வரிகள்ல சொல்றேன். மோகன் சாருடைய படங்களை பார்த்து வளர்ந்தவன்ற முறையில சொல்றேன். மோகன் சாருடைய பாடல்களை பார்த்து பாடக்கூடியவன்ற முறையில சொல்றேன். அற்புதமான நடிகர், அற்புதமான கலைஞர். எந்த கதாபாத்திரம் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாரு சாரு. ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாகட்டும், ஒரு குணச்சித்திரமாக கதாபாத்திரமாகட்டும், ஒரு பாடல் கதாபாத்திரமாகட்டும், அந்த கதாபாத்திரமாக மாறி அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா நடிப்பார் சார். அந்த பாடல் காட்சியில பாத்தீங்கன்னா அந்த முகபாவனைய யாருக்குமே அந்த மாதிரி முகபாவனை வர வராது. அந்த ஸ்மைல் ஆகட்டும், புன்னகை சிரிப்பாகட்டும், அந்த முகபாவனைகள் ஆகட்டும், அப்படியே
எஸ்பி பாலசுமணி பாடிருப்பாங்க, எஸ்எஸ் பாடிருப்பாங்க, ஆனா மோகன் சார் பாடுற மாதிரியே இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர் மோகன் சாரு. இன்னைக்கு இன்ன வரைக்கும் அவருடைய படங்களை பார்க்கிறோம், பாடல்களை கேட்கிறோம். இந்த சிங்கர் சூப்பர் சிங்கர்ஸ் இது வரைக்கும் 30 வருஷம் ஜெனரேஷன் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் பாடுறாங்க கேட்கறாங்க. இன்னும் போவோம், இன்னும் வந்து 40 வருடம் 50 வருடம் அந்த தலைமுறைகளும் பாடுவாங்க, படங்கள் பார்ப்பாங்க அப்படின்ற ரொம்ப பெருமையா இருக்கு. மோகன் சாருடைய ரசிகர்னு சொல்றதுல நான் மோகன் சாருடைய பாடல்களை பாடக்கூடியன்ற முறையில ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு அளிச்ச கருணா சார் அவர்களுக்கும், தொகுத்து வழங்கும் கவிஞர் ரஞ்சர் சார் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பாடல்களை ஆரம்பிக்கிறேன். ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஈங்காதே, என் அன்பே ஈங்காதே. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும். உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு, பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காது காட்டுள்ள பந்து, என்னோடு நீ பாடிவா சிந்து. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோளை, நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோளை. என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்துப்பில்லை, என் காதலி உன் போல என் ஆசை தூங்காது ராணி, கண்ணீரில் தள்ளாடுதே தோணி. ஈரமான ரோஜாவே ஏக்கம் என்ன ராஜாவே, கண்ணில் என்ன சோகம் தீரும் ஏங்காதே,
நன்றி சார். மிக அற்புதமாக இருந்தது. ஆரிப்புடையது மோகன் சாருடைய புகழ் வந்து 126 நாடுகள் கடல் கடந்து இருப்பதற்கு ரத்த சாட்சி நீங்கள் தான். நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கலந்து கொண்டு மிக அருமையாக நேர்த்தியாக உங்களுடைய பாடலை வழங்கியமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். கிஷோர் பாலு அரங்கத்தில் இருக்கிறார்களா? இருக்கேன் சார். நீங்க வழங்கலாம், உங்களுடைய பாடலை வழங்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மோகன் சார் பாடல்களை உங்களுக்கு எது அதிகம் பிடித்தது, எந்த வகையில் அவர் உங்களை கவர்கிறார், உங்களுடைய அனுபவம் என்னவென்று பதிவு செய்துவிட்டு உங்களுடைய பாடல்களுக்கு ஆரம்பம். கண்டிப்பா. பொதுவாக திரைப்படம் அதிகமாக பார்க்குற பழக்கம் கிடையாது சார். ஆனால் வந்து பாடல்கள் அவருடைய அந்த இரால பிறந்து வளர்ந்ததுனால இந்த மோகன் சார், இளையராஜா, எஸ்பிவி இந்த காம்போ பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்து அது மைண்டில் அப்படியே பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோகன் சார் வந்து என்ன சொல்றது, ஒரு யதார்த்தமான நடிகர், ஒரு அந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். அது பாடல்களாக இருக்கட்டும், கதாபாத்திரமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு 30 குறைஞ்ச ஒரு 30-35 வருஷமா இன்னும் வந்து அவர்கள் அவரோட பாடல்கள் ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதில் உள்ள உயிர் தான் காரணம். ஏன்னா இன்றைய சங்கீதம்ங்கிறது வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த காலகட்டத்திலையும் அவருடைய பாடல்கள் அந்த காலத்தோட பாடல்களை எல்லாரும் கேட்குறாங்கன்னா அப்படின்னா அதுல வந்து ஒரு பெரும் பங்கு அவருக்கு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போனோம் அப்படின்னா மோகன் சார் பாட்டு கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். நாங்களே பாடலைன்னா கூட ஆடியன்ஸாவே வந்து கேட்பாங்க இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இன்னைக்கு நான் வழங்க போறேன், என்னோட ரெண்டாவது சாங். இதை போலாம். சங்கீத மேகம் தேசிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை எங்கீதமே என்றும் கூடாதுமே, நாளை எங்கீதமே என்றும் கூடாதுமே என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேசிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுதந்திரராதவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமே. சங்கீத மேகம் தேசிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். Thank you.
உள்ளமின் ஊரிலே பாடலின் பேரிலே நாடுதருகாதவருகென்றதே இந்த பாட்டும் அணையாவிளக்கே என்னன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே தேவாய் பூமனமே சங்கீத வீரம் தேன் சிந்தும் நேரம் ஆராயம் பொக்கள் தூரும் காலம் நாளை எங்கீதமே எங்கும் கூலாகுமே நாளை எங்கீதமே எங்கும் கூலாகுமே என்றும் விழாவை என் வாழ்வில் சங்கீதமேதம் தேங்கும் நேரம் ஆதாயம் சூப்பர் சார். அந்த மானிட்டர் செட் பண்ணிருக்கீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த இசை கச்சேரி வச்சிருக்கிற அந்த பழக்கத்துல அது நல்லா இருக்கு. அந்த சரௌண்டிங் இது மானிட்டர் வந்து பிரமாதமா இருக்கு. அதனால அது வடிவம் அப்படியே முழுசா வந்து சேர்ந்து போச்சு. ஒரு 10 ரூபா கற்பூரத்துல ஜோதியை பார்க்கலாம் வந்து நீங்க திருவண்ணாமலை ஜோதியை காட்டிட்டீங்க உங்க பாடல்ல. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். தேங்க் யூ. நன்றி. காத்திருக்கும் பாடல்களுக்கு ஒரு சின்ன தெரிவித்துக்கோம். ஒன்றும் இல்லை, காக்க வச்சிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க அனைவருக்கும் நன்றி. காத்திருந்த அனைவருக்கும் நன்றி. அதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அப்படின்னு யாரும் தவற நினைச்சுக்க வேண்டாம். அடுத்து அவங்க வன்னியப்பன் ராஜா இருக்கீங்களா? எனக்கு சாரோட பாட்டு நெஞ்சத்தை இல்லாத படத்துல பருவமே அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அந்த அதாவது அந்த ரன்னிங் மூமெண்ட்ல காலையில வாக்கிங் போயிட்டு அப்படியே பாடிட்டு அது ரொம்ப எனக்கு சின்ன வயசுல அதை வந்து இன்னும் வந்து நீங்கள் நினைவாக நிற்குது. அது அது ஒன்று. அதுக்கப்புறம் எஸ்பிபி சாரோடைய அந்த வாய்ஸ் மோகன் சாரோட இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த சார் மோகன் சார் எஸ்பிபி சார் பாடுறது அப்படியே மோகன் சார் பாடுறது அப்படியே ஒரிஜினலாகவே இருக்கு. அந்த ஃபீல் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு அது பாட முடியல. வாவெண்ணிலா பாட்டு சாருக்காக, அதான் மோகன் சாருக்காக இந்த பாட்டு பாடுறேன் சார். பாடுறேன். வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன், மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன், வாவெள்ளிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெள்ளிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம், ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும், எனக்கு அது போதும் எனச் சேர.
என்னை சேர எதிர்பார்த்து முன்னன் ஏழு ஜென்மம் இயங்கினே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதின் மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதின் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல ஊனை நான் தாங்க வேண்டும் இடையினில் ஆடும் உடையன நானும் இணை பிரியாமல் துணை வர வேண்டும் உனக்காக உனக்காக பனி காற்றை தினம் தூது போக வேண்டினே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதேன் மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே தேங்க்யூ சார் கொஞ்சம் சொல்லுங்க உண்மையிலேயே எதிர்த்தப்பட நிலா இருந்தா கூட வானத்துல இறங்கி வந்துடும் ஏன்னா அந்த முதல் வரையிலேயே அவர் காலை ஒரு பெண்ட் பண்ணி மோகன் சார் ஒரு காலோட பெண்ட் பண்ணி அவரு கைய வச்சு அப்படி வா அப்படின்னு கூப்பிட்டு நிலா நிச்சயமா இறங்கி வராம இருக்கவே இருக்காது அதோட நாம உனக்காக அப்படி வரப்ப போய் அந்த கை வர செயலே தனி சார் அது பட்டாம்பூச்சி இசைக்குழுவில் பிரதான பாடகராக இருக்கிறதுனால சரி சார் உங்களுடைய பாடல்களை கேட்கும்போது கோடி கோடி பட்டாம்பூச்சிகளை கோணியிலிருந்து கொட்டியது போல இதயத்துக்குள்ளே ஆயிரம் சிறகுகள் உரசிய பரவசம் மிகவும் அற்புதமாக இருந்தது ரொம்ப நன்றி அதனால்தான் பிரபல பாடகர்கள் திப்புவும் கருணையும் உங்களுக்கு பெஸ்ட் வாய்ஸ் என்ற சிறப்பு விருதை கொடுத்திருக்கிறார்கள் கண்ணை மூடி கேட்டோம்னா தீபன் சக்கரவர்த்தி குரலும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு இருக்கு பாலுக்குள்ள தயிர் தயிருக்குள்ள வெண்ணெய் வெண்ணெய்க்குள்ள நெய் இருக்கிற மாதிரி உங்க குரலுக்குள்ள இசையமைப்பாளர்கள் நினைச்சா பூந்து விளையாடலாம் அதுல டிஎம்எஸ் கொண்டு வந்துட முடியும் மலேசியாவை கொண்டு வரலாம் எஸ்பியை கொண்டு வரலாம் தீபன் சக்கரவர்த்தி நாலஞ்சு வாய்ஸ் அந்த மாடுலேஷன் மாத்தீங்கன்னா மிக அற்புதமா இருக்கும் இந்த அமர்வுல வந்து சிறப்பித்ததுக்கு தேவநாதன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் வீரா சார் இருக்கேன் சார் பாடிட்டாங்க
அதான் நீங்க தாவலாம் பண்ணலாம். ஒரே நிமிஷம் சார். ஏன்னா வெள்ளி விழா கண்ட படம் 100 தடவை கூட பாடலாம் நீங்க. கண்டிப்பா இரவாக்கி. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வத்த நிலவே கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் பானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கை தான் என்ன சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே மேடையை போல வாழ்க்கையல்ல நாடகம் ஆனதும் விலகி செல்ல ஓடையை போல உறவுமல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன வா மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீலவோ கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதின்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே மிக 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 அற்புதமாக இருந்தது. நன்றி நன்றி சார்.
வீரமணியனுடைய பாடல் 18 படி மிதித்த ஒரு திருப்தி, மகர ஜோதியை பார்த்த ஒரு மகிழ்ச்சி இந்த பாட்டில கிடந்தது. ஏசுக்கேமா சின்ன வேண்டுகோள், மோகன் சாருடைய பாடல்களை இந்த அமர்வில் இருக்கிற எல்லா பாடகரும் ஒரே குரலில் பாடினா நல்லா இருக்கும். இல்ல எல்லாருமே பாடுவாங்க, ராகம் தெரிஞ்சிருக்கும். சேர்ந்து பாடலாம், ஆனா இதுல வந்து அந்த லாக் லாகா கேக்கும், எல்லாருமே தனித்தனியா விட்டு விட்டு கேக்கும், அதனால ஒன்னா பாட முடியாது, அதுதான் ஒரு கஷ்டம். ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம் சார், ட்ரை. சரி சார், சார் இந்த பாட்டு பாடிட்டோம். ஓகே சார், ஆடியன்ஸ் சார் பாடிட்டோம். கண்டிப்பா அது முடிஞ்சா ஏதாவது ஒரு பாட்டு செலக்ட் பண்ணீங்க, அந்த பாட்டை எல்லாருமே ஒரே டைத்துல ஒரே குரல்ல கிளாப் பண்ணிட்டும் பாடி, அது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கொடுத்த மாதிரி இருக்கு. சார், பிஃபோர் நான் பாடுறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை கொடுத்த மோகன் பிரியன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ரவிச்சந்திரன் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்வால்வாகவும் பண்ணுற ரவிச்சந்திரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் சார், சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மோகன் சார் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லியே ஆகணும் ஆக்சுவலாக. ஏன்னா மௌனராகம் சாங் பற்றி நம்ம பேசினோம், மௌனராகம் சாங் பார்த்தீங்கன்னா, மௌனராகம் படம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மதருக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்க 5-5 மேலே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்புறம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த டைமில், நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கேட்டிங்கனாக்கா, என்னுடைய பிள்ளைங்க வந்து இப்போ தான் ஒரு மேபி 1 month பிஃபோர் தான் வந்து அந்த படத்தை நம்ம போடணும்னு சொல்லிட்டு போட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருது சார். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, 3 generations வந்து ஒரு ரசிகர்களை வந்து அதுக்கு மேலேயும் அவர் கிரியேட் பண்ணுவார், இருக்கிறாங்க, ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ அது ரசிகர்கள் இருக்காங்க, அவருடைய நடிப்பு, அவருடைய நிறைய பேர் பேசிட்டாங்க, அவருடைய அந்த 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 பாவனைகள், அவர் சாங்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்லா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்னொரு படம் பற்றி கூட சொல்லணும், நிறைய படம் இருக்குது, பாடு நிலாவின்னு ஒரு மூவி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அதுவும் மோர் சாங் ரிலேட்டட்ன்றதுனால அதை பற்றியும் சொல்லலான்ட்டு. ஸோ தேங்க்யூ சார். ஸோ லெட் மீ குவிக்லி தேனே தென்பாண்டினேனே இசைத்தேனே இசைத்தேனே தேனே தென்பாண்டினேனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆரீராரோ நெற்றி மூன்றாம் பிறை தாலேலேலோ தேனே தென்பாண்டினேனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே ஆடியோ மாலை வெயில் வேளையில் மதுரை வரும் தென்றலே ஆடி மாதம் வைகையில் ஆடி வரும் வெள்ளமே நஞ்சை புஞ்சை நாளும் உண்டு நீயும் அதை ஆளலாம்
மாமன் வீட்டு மயிலும் உண்டு மாலை கட்டி போடலா ராஜா நீதான் நெஞ்சத்திலே நிற்கும் பிள்ளை தேனே தென் பாண்டி மேனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே பால் கொடுத்த நெஞ்சிலே ஈரம் எனும் காயலே பால் மடத்தை பார்க்கிறே பிள்ளை உந்தன் வாயிலே பாதை கொஞ்சம் மாறி போனால் பாசம் விட்டு போகுமா தாழம்பூவை தூர வைத்தால் வாசம் விட்டு போகுமா ராஜா நீதான் நெஞ்சத்துலே தும்பில்லை தேனே தென் பாண்டி மீனே நீதான் செந்தாமரை ஆரே நெற்றி மூன்றாம் பிறை தாலேலு தேனே தென் பாண்டி மேனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே சூப்பர் சூப்பர் சார் மிகவும் அற்புதமா இருந்துச்சு பாலு சார் பாடல் படி பால் தான் எதிர்பார்த்து வந்தா ஒரு பசுமாடு பால் பண்ணையே பசியாத்தன மாதிரி ஒரு இனிமை தேங்க்யூ சார் அந்த ஏஜிக்கு அண்ணா ராஜா நீதான் நெஞ்சத்திலே நிற்கும் பிள்ளை அந்த அந்த வரி இப்பவும் சரியாக இருக்கும் அது அப்படி இருக்கிறது அதாவது மார்க்கண்டையன் சிவக்குமார் சார் சொல்லுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு மார்க்கண்டையன் இன்னமும் அதே ஸ்மார்ட் தான் அவரை விட நம்ம 10 வயசு கம்மி ஆனா அவரை விட 30 வயசு அதிகமான ஆளா தெரியணும் பழிச்சுன்னு வந்தாரு ஒரு எல்லாரோடய அந்த செல்ஃபி எடுத்துட்டு எல்லாரையும் யார்டையும் வந்த இது இல்லாம அழகா வந்துடும் அப்படி போனாரு சின்ன வயசு மாதிரி தான் இன்னமும் அவருக்கு தோற்றம் அதில் இவங்கிற மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லாவே இருக்கும் ஏஜிக்கண்ணா நீங்கள் ரசிகர்கள்லாம் என்ன பாட்டு விரும்புறீங்கன்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்திருக்கிறதுலாம் பாடுற எதா இருந்தாலும் பாடுவாங்க இதையும் ஒரு கோவில் பாடலாமான்னு கொஞ்சம் கேட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் எல்லாமே நம்ம மெலோடிஸாவே வந்துட்டோம் பாட்டு பாடுங்க ஆ அது நல்லா இருக்கும் அது கிளாப் பண்ணி பாடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மோகன் சாரோட எல்லாரும் பாடுற மாதிரி இருக்கும் நம்ம இவங்க மேடம் எல்லாம் பாட்டு பாடும் எது மேடம் அது நல்லா இருக்கும் கடைசியில யாதுவும் நம்ம லோகவாணி என்ன சொல்றாங்க அவங்க தான் ஜூனியர்ஸ் அவங்களுக்கு பாட எது ஈஸியா இருக்கு நாங்க என்ன பண்ணோம்னா இது பனிவிழம் இரவுனா எல்லாம் பொதுவான சாங் எல்லாருக்கும் தெரியும் நாங்க எதிர்பார்த்தோம் பனிவிழம் இரவு இல்ல இங்க சாரோட சாங்க சாரோட சாங்க தான் அது பட் சார் பாடுற மாதிரி
இளையநிலா பொழிக்கிறதே கூட நல்லா இருக்கும். இன்னொன்னு, எல்லாரும் சேர்ந்து பண்ணா செட் ஆகுமான்னு தெரியல, டிராக் ஆகி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பாடுவோம்னு நினைக்கிறேன். அதை விட எல்லாரும் ரெண்டு ரெண்டு லைன் பாடிட்டே வரலாமா? அது நல்லாவும் இருக்கும். அந்த பாட்டு யாருடைய இதுலயாவது இருக்குங்களா? இசையோட கரோக்கேல பாடலாமா சார்? கரோக்கே, ஓகே, கரோக்கேல இருக்கு சார், இசையோட இருக்கு. அப்ப கரோக்கேல உள்ளத போட்டுருங்க, மிசை ஓடட்டும். எல்லா பாடலும் கிளாப் பண்ணாலே பிரமாதமா இருக்கும் நிகழ்ச்சி. அதை கேட்கும்போது பாருங்களேன் அந்த கோரஸ். ஏன்னா நாங்க திருக்குறள் டெஸ்ட் பண்ணிருக்கோம், ஒரே குரல்ல 50 பசங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து பண்ணா அது வைப்ரேஷனே வேற. கன்னியாகுமரியில 133 அடி உயரத்துல இருக்கிற திருவள்ளுவருக்கு காது கேட்கும். இல்ல, நேத்து நானே மித்ரா ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த மாதிரி டூயட் பாட முடியுமான்னு. பட் ட்ராக் முடிஞ்சி எடுக்கிற டைம்க்கு கொஞ்சம் லேட்டா தான் வருது. அது சரியா கவலையே படாதீங்க. கோரஸ் எப்படின்னா இந்த கல்யாணத்துல கட்டி மேலாங்கிற மாதிரி. இதுல நம்ம ராகம் பாவம் தாளம் எல்லாம் உண்டு, எல்லாரும் பாடுனா அடிச்சுட்டு வந்துடும். அது பயப்படாம பாடுங்க. மனசுக்கு தண்ணி தர வேண்டாமா, அள்ளி தர நீவாமா, குளிரது சேர்ந்தன அணச்சா, திருமடி குளிரும் கட்டி புடிச்சா, பார்க்காமலே போறியா புள்ள. Thank you.
தீபாவளி பின்னால தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னாடி அம்மாள் வாட்டது பவள வாயில தெரியற அழக பார்த்ததுமே மனசு பட்டு துடிக்குது தாத்தா அட்டோரமாரியா யாரும் இல்ல அழைக்கடா பாப்புள்ள அட்டோரமா வாரியா அக்காமலே கோரியா ஒரே ஸ்பிரேம்ல இருந்து பாடுற மாதிரி அத கட் பண்ணி ஒளிபரப்புல கொடுக்க முடியுமா பாருங்க எல்லாரும் ஷேர் பண்ணி விடலாம் நன்றி சொல்ல நேரம் இது நேரம் ஆயிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மிக குறுகிய காலத்தில் நாங்கள் தயாரிச்சிருந்தோம் இதுக்கு ஒத்துழைத்த அத்துணை சுமல் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் இதற்கு ஊக்கம் அளித்த முத்ரா சேவையர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இதுல பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம நாங்க மிக பெரிய ஸ்டேஜில் பாடிப்போம் சின்ன ஸ்டேஜில் பாடிப்போம் அப்படின்லாம் சொல்லாம எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த இசை எனும் பயணத்தில் இந்த கிட்டத்தட்ட நம்ம 6 மணிக்கு ஆரம்பிச்சோம் 6:30 வந்தோட மணி 9:30 ஆக போகுது இந்த 3 மணி நேரமும் எனக்கு என்ன சோகம் இருக்குன்னு என்னை அறிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி என்னுடைய அன்னையின் மறைவையும் கூட சற்று ஒத்தி வைத்த இந்த 3 மணி நேரத்திற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் மிகப்பெரிய நன்றியையும் அது எல்லாருக்கும் தெரியும் நான் மோசம் பற்றி ரொம்ப பேசணும்னா என் கண்கள் தான் பதில் சொல்லும் என் கைகள் பதில் சொல்றது எங்க கண்கள் தான் பதில் சொல்லும் எனவே அனைவருக்கும் இதில் பங்கேற்ற சாய்நித்யா யாது மேடம் மித்ரா வாணி மேடம் சிமிருதி அவர்களுக்கும் ஆடிட்டர் பாலநாராயணன் சார் அவர்களுக்கும் உஷா வெங்கடகிருஷ்ணன் அவர்களுக்கும் முகமது ஆரிஃப் அவர்களுக்கும் கிஷோர் பால் அவர்களுக்கும் அன்னியப்பன் ராஜா அவர்களுக்கும் வீரா மணிகண்டன் அவர்களுக்கும் தேவகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வீவிலா நாயகன் ரசிகர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய அதாவது ஒரு டெம்போ குறையாம ஒரு நிகழ்ச்சி போடணும்னா இடையில அங்கே போடுற 1-2 வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த லீக்கு கொஞ்சம் அதாவது என்னெல்லாம் மாலைகள் அதாவது பூக்கள் ஆகாக இருந்தா கூட அதை வந்து சேர்த்து தொடுக்கிற அந்த சரம் வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கணும் அப்படி ஒரு சரமாக எங்களுடைய கவிஞர் இதை தொகுத்து வழங்கினார் அவருக்கு மிக்க மிக்க நன்றி அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய உன்னதமான வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவர் சந்திப்போம் என்று நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்க கூட அந்த போட்டோ இருக்கிறது அவரே சிரிச்சுட்டு அங்க இருக்க மாதிரியே இருக்கு எல்லாமே நிஜமாவே நிறைய நேரம் அப்படிதான் தோணித்த எனக்கு லைவ்ல அவர் இருக்க முடியும் நீங்க மாதம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி அவர் பிறந்த நாள் எப்படி நீங்க உணவு வழங்குறீங்களோ அந்த மாதிரி மாதம் ஒரு விடுமுறை தினத்தை அப்பப்ப தேர்வு பண்ணி இந்த மாதிரி பாடல்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அந்த கதை திறனாய்வு இது மாதிரி நீங்க பல்வேறு கட்டங்களா கொண்டு போகணும்னு வேண்டிக்கிறேன் திரைக்கதை பத்தி ஒரு இதுல பேசணும் ஒரு இது பாட்டை பத்தி